சங்கரன்கோவில் அருகே இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து முக்குளத்தூர் சமூக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அரிவரசு. அரிவரசு, போராட்டம் குறித்த முழு விவரம் என்ன? கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி தமிழக அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கியிருந்த 20% இடஒதுக்கீட்டில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் 10.5% உள் ஒதுக்கீடு வழங்கியதை கண்டித்தும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மற்ற சமுதாயத்திற்கு 7% உள் ஒதுக்கீடும் ஏனைய மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 2.5% உள் ஒதுக்கீடாக அறிவித்துள்ளதை கண்டித்து தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் கொந்தளிப்புடன் உள்ளனர். நேற்று அவர்கள் நெல்லை மாவட்டத்தின் மூளைக்கருப்பட்டி அருகே உள்ள ஆணையப்பபுரம், புதுக்குறிச்சி, கோவன்குளம், மருதாக்குறிச்சி, மஞ்சாங்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள கிராமங்களில் வீடுகளில் கருப்பு கொடிகளிலும் தெருக்களில் கருப்பு கொடிகளையும் ஏந்தி அவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள இரும்பன்குளம் கிராம மக்கள் முக்கோலத்தோர் சமுதாயத்திற்கு மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காததை தமிழக அரசை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பு செய்ய முடிவு செய்ததாக கூறி அவர்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் சங்கரன் கோவில் புளியங்குடி சாலையில் இரும்பன்குளம் விளக்கு அருகே போராட்டம் நடத்திருக்கின்றனர். அவர்கள் தங்களுக்கு உள்விதுக்கீடு உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும், எல்லாருக்கும் சமமான ஒதுக்கீடு வழங்க வேண்டும், அல்லாவிட்டால் நாங்கள் இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அவர்கள் கோஷங்கள் இட்டு வருகின்றார்கள். இதே கோரிக்கை வலியுறுத்தி இன்று நெல்லை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வழக்கறிஞர்களும் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதனால் தென் மாவட்டங்களில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அரிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.